ஹலோ எவ்ரிவன், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு யுவர் சேனல் ஆர்ஜி மல்டிஆல்டி. நான் உங்கள் அரிதா. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, ஷாஜ் துக்கடா, ஷாஹி தகடான்னு சொல்லலாம். ஸோ நம்ம வாயில் என்ன வருது அதை சொல்லிக்கலாம் வாங்க. ஸோ இது எப்படி இருக்கும்னு டேஸ்ட்டில் நமக்கு தெரியாது, ஏன்னா இதை ஃபஸ்ட் டைம் நானும் லைஃப்பில் சாப்பிட்றேன். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு ரெசிபி சாப்பிட்டதே கிடையாது. ஸோ எல்லாருமே இந்த ரெசிபி இப்போ ஃபேமஸாக வந்து செஞ்சிட்ருக்காங்களே, அப்படி இது என்ன டேஸ்ட்டில் இருக்குது, ஒரு வாட்டியாச்சும் செஞ்சு பார்த்துணுன்ட்டு செய்ய ஆரம்பித்தேங்க. சான்ஸே இல்லை, கண்டிப்பாக ஒரு வாட்டியாச்சும் எல்லோரும் சாப்பிட வேண்டிய ஸ்வீட். ராஜா காலத்தில் இதெல்லாம் வந்து மெயின் டிஷ்ஷில் இருந்துச்சுட்டு இதோட ஹிஸ்ட்ரி பார்த்து தான் வந்து நானே செய்ய ஆரம்பித்தேன். ஸோ அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ இது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அரை லிட்டர் பால் எடுத்தேன். ஸோ அரை லிட்டர் பால் வந்து ரொம்ப சுண்டெல்லாம் காய்ச்சலை, லைட்டாக காயும் போதே கொஞ்சம் வந்து ஏலக்காய் பவுட்ரு சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் பிஞ்ச் அளவுக்கு நம்ம குங்குமப்பூ சேர்த்துக்கிட்டேன். குங்குமப்பூ இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லை ஆப்ஷனல் தான், நீங்கள் ஃபுட் கலர் கூட சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10-20 கிராம்குள்ளே தான் இருக்கும் சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன் 1/2 லிட்டர் பாலுக்கு. ஸோ அது சுண்டை காஞ்சி உங்களுக்கு பாலோட அளவு கம்மியாகணும். ஸோ அது வரைக்கும் நம்ம சுண்டை காய்ச்சிக்கிட்டே இருக்கணும். ஸோ இது மாதிரி ஃபஸ்ட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா ரெபடி தான் ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்வீட்க்கும் ரெபடி வச்சு தான் சாப்பிட்ணும். ஸோ இந்த மாதிரி பால் வந்து 1/2 லிட்டர் பால், 1/4 லிட்டர் அளவுக்கு சுண்டை காசின பிறகு 1 ஸ்பூன் சோளமாக, 2 ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா பால் பவுடர் இருந்தால் பால் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் திக்கான பதத்துக்கு வரத்துக்கு. இது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி ரெண்டையும் ஃபஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாலோடு சேருங்க. இல்லை முன்னாடியே நீங்கள் பால்லே போட்டு கலந்திங்கன்னா அங்கங்கே கட்டி கட்டியாக மாறிடும். ஸோ அதனால் ஃபஸ்ட்டே நம்ம தண்ணி ஊற்றி நல்லா அதை வந்து ஃபஸ்ட்டு நம்ம அந்த கட்டிகள் இல்லாமல் நம்ம தண்ணியில் நல்லா கலந்து எடுத்துக்க போகிறோம். அதுக்கப்புறம் தான் பாலில் வந்து நம்ம சேர்த்து கொதிக்க விட போகிறோம். உங்களுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சீக்கிரம் கரைஞ்சிரும், ஆனால் பால் பவுடர் அவ்வளோ சீக்கிரம் கரையாது. ஸோ இந்த மாதிரி உருண்டை உருண்டையாக இருந்தால் எடுத்து நல்லா கலந்து விட்டு நீங்கள் லிக்விட் ஆக்கின பிறகு தான் நீங்கள் பாலில் சேர்க்க முடியும். இல்லைனா அங்கங்கே உருண்டை தட்டிக்கும். ஸோ சாப்பிடும் போது அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும், நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வந்து கொதிக்கிற பாலில் நம்ம சேர்த்துடலாம். ஸோ பால் காஞ்சி நமக்கு கம்மியான பதத்துக்கு கெட்டியான பதத்துக்கு வந்துடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் ஆகிற வரைக்கும் தான் நான் காசு இருக்கேன். ஸோ இதுக்கு மேலே சுண்டை காசுனால் பாலே இருக்காது. ஸோ அதனால் இந்த ஸ்டேஜில் நீங்கள் இந்த சோளமாவையும் பால் பவுடரையும் கலந்த லிக்விட் ஆட் பண்ணிட்டிங்கன்னா உங்களுக்கு அது கெட்டி பதத்துக்கு வந்துடும். ஒரு 2 கொதி மட்டும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு, ஸோ அதுக்கப்புறம் சிம்மாக்கிட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு திருப்பி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ஸோ கரெக்டாக உங்களுக்கு கெட்டியான பதத்துக்கு வந்துடும் உங்களுக்கு ரபடி. ஆக்சுவல் ரபடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 லிட்டர் பால் ஊற்றி அதை 1/4 லிட்டர் அளவுக்கு காசுவாங்க. அது வந்து பெரிய பெரிய ஹோட்டலில் ஸோ காஸ்ட்லியாக அவங்க வாங்கி சாப்பிட்றதுனால காஸ்ட்லியாக செய்வாங்க. நம்ம வீட்டுக்குன்றனால நம்மளுக்கு என்ன பட்ஜெட்டோ அதுக்குலேயே செஞ்சுக்கலாம். 1/2 லிட்டர் பால் 1/4 லிட்டர் அளவுக்கு காசுட்டு நீங்கள் இந்த கார்ன்ஃப்ளவரையும் பால் பவுடரையும் ஆட் பண்ணாலே போதும், கரெக்டான பதத்துக்கு வந்துடும் ரபடி பதத்துக்கு. ஸோ அதுக்கப்புறம் இதுக்கு ஒரு ஜீரா காசணும். ஸோ ஜீராக்கு நம்ம பேனில் சர்க்கரை 1 கப் எடுத்தோம்னா 2 கப்பு தண்ணி ஆட் பண்ணி கொதிக்க விட போகிறோம். ஸோ நம்ம இந்த ஜீரா வந்து ரொம்ப வந்து திக்கான பதத்துக்கெலாம் இல்லாமல் கம்பி பதத்துக்கெலாம் மாறாமல், ஸோ நம்ம குலாப் ஜாமுக்கு செய்வோம் இல்லைங்களா ஜீரா, அதே ரேஞ்சில் தான் இந்த ஜீராவும் இருக்கணும். ஸோ லிக்விடாக தான் இருக்கணும், ஆனால் சர்க்கரையோட ஸ்மெல்லாம் போயிட்டு உங்களுக்கு அந்த பதத்தோட ஸ்மெல் வரும். அது வரைக்கும் கொதிக்க விட்டிங்கன்னா போதும். ஸோ நீங்களே பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், இந்த கொதிக்கிற ஸ்டேஜில் வந்தோன்னா நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க, அவ்வளோதான். ஸோ இதுவே கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கும் கெட்டியாகவும் இருக்கும். இவ்வளோ தான் பதம். இப்போ இதை 1 கப்பில் நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஜீரா கொதிக்கும் போதே நம்ம வாசனைக்கு உங்களுக்கு எத்தனை ஏலக்காய் தேவைப்படுமோ அத்தனை ஏலக்காய் போடுங்க. நான் ஒரு 5-6 ஏலக்காய் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு ஏலக்காய் ஸ்மெல் அதிகமாக பிடிக்கும்ன்றதுக்காக. உங்களுக்கு சப்போஸ் ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காதுன்னா சும்மா ஒரு 2 போல கூட போட்டுக்கோங்க, ஆனால் ஏலக்காய் கண்டிப்பாக போடணும். நான் வந்து 2 டைப்பான ப்ரெட் எடுத்திருக்கேன், சாண்ட்விச் ப்ரெட்டும் எடுத்திருக்கேன், ஸ்வீட் ப்ரெட்டும் எடுத்திருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால நான் 2 ப்ரெட்லேயும் எப்படி இருக்குது டேஸ்ட்டுன்னு டேஸ்ட் பண்ணிடணுன்றதுக்காக நான் 2 ப்ரெட்டும் எடுத்திருக்கேன். 2 ப்ரெட்லேயும் டிஃப்ரெண்ட்டே தெரியல. ஸோ ரெண்டுமே யூக்குவலாக தான் இருக்குது, ஏன்னா நம்ம ஜீரா தண்ணி அது மேலே அப்ளை பண்ணுறதுனால ரெண்டுமே டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஸோ நீங்கள் எந்த ப்ரெட் வேணால் எடுத்துக்கலாம், சால்ட்டோ ஸ்வீட்டோ ப்ரெட்டில் எந்த வித்தியாசமும் இல்லை, ஆனால் ப்ரெட்டாக இருக்கணும் அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஹேங்கிளில் வேணும் எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இதில் நிறையா ஷேப்பில் கட் பண்ணுறாங்க, நம்ம சாப்பிட்றத பொறுத்து தான். ஸோ உங்களுக்கு என்னென்ன ஷேப் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்தந்த ஷேப்பில் நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 2-3 ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இதில் எது உங்களுக்கு கம்ஃபர்டபுளான ஷேப்போ அந்த ஷேப்பை நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கலாம். நான்
வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு மூணு ஷேப் கட் பண்ணி எடுத்துட்டேன். ஸோ ப்ரெட் எல்லாமே காலி, இதுவே வந்து நிறையவே வந்துச்சு குவான்டிட்டி. இப்போ நம்ம இந்த ப்ரெட்டெல்லாம் வந்து ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம பொறிச்சு தான் எடுக்கணும். ஸோ அது மாதிரி ஒரு பேனில் ஆயில் சேர்க்குற அளவுக்கு சேர்த்துக்கோங்க. எனக்கு இவ்வளோ ப்ரெட்டு பொறிச்சு எடுக்கிறதுக்கும் இந்த ஆயில் கரெக்டாக இருந்தது. ஆயில் ஹீட் ஆனதும் இந்த மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா போட்டு எடுக்கலாம், இல்லை நாலஞ்சு கூட போட்டு எடுக்கலாம். ஸோ அது உங்கள் விருப்பம். ஆனால் ஒன்று ஒன்றா போட்டிங்கன்னா டைம் வேஸ்ட் ஆகும். கொஞ்சம் ஒரு நாலஞ்சாவே சேர்த்து போட்டுக்கலாம். ஏன்னா ஒன்று ஒன்றா போட்டு நான் சிம்மில் வச்சு செஞ்சதுனால கொஞ்சம் லேட்டாக வர மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் நானே ஒரு நாலஞ்சாவே போட ஆரம்பிச்சிட்டேன். நம்ம கடாய் வைக்கிற அளவுக்கு ஏற்ற மாதிரி உள்ளே எத்தனை வேணால் சேர்த்துக்கலாம். ஸோ தீஞ்சு போயிடும், அதனால் பக்கத்துலேயே இருந்து டப்புன்னு நம்ம திருப்பி விட்டுக்கணும். தீஞ்சிடுச்சுனாலும் ஃபீல் பண்ண வேணாம், எடுத்து கொட்டணும்னு நினைக்க வேணாம். அந்த ஜீராவில் போடும்போது அந்த ஸ்வீட்டில் உங்களுக்கு அது சரியாயிடும். ஸோ அந்த மாதிரி எந்த ஒன்று ரெண்டு ஆச்சு, நான் அதை அப்படியே வந்து திருப்பி ஜீராவில் தான் விட்டேன். சூப்பராக செட் ஆகிடுச்சு. ஸோ அதனால் தீஞ்சிடுச்சுன்னு ஃபீல் பண்ணாதீங்க. பட் பக்கத்துலேயே இருந்து இந்த கலர் வரும்போதே, ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரும்போதே டப்புன்னு எடுத்துருங்க. கொஞ்சம் ஐ ஃப்ளேமில் வச்சே நீங்கள் பண்ணுங்கள். நிறையா போடும் போது சீக்கிரமாக நமக்கு குக் ஆகிடும். ஏன்னா சிம்மில் வச்சிங்கன்னா ப்ரெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் அதிகமாக குடிக்குது, அதனால் நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சே டப்புன்னு போட்டு எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, இப்போ நம்ம எல்லா ப்ரெட்டையும் பொறிச்சு எடுத்தாச்சு. இதுக்கப்புறம் இதை டெக்கரேட் பண்ணிட வேண்டியதான். வாங்க போய் எப்படி டெக்கரேட் பண்ணலாம் பார்க்கலாம். ஸோ நம்ம இந்த ஜீரா காசி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த ஜீராவில் தான் நம்ம ஒன்று ஒன்றா டிப் பண்ணி எடுத்து வைக்கணும். ஸோ நீங்கள் ஜீரால போட்டு எடுக்கும் போதும் கிறிஸ்பியாக தான் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம எல்லாத்தையுமே டெக்கரேட் பண்ணிவிட்டு மேலே வந்து ரபடி ஆட் பண்ணுறோம். ரபடி ஆட் பண்ணியும் நீங்கள் உடனே சாப்பிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த கிறிஸ்பி ப்ளஸ் அந்த ஸ்வீட் எல்லாமே சேர்ந்து ஒரு செம டேஸ்ட்டில் இருந்துச்சு. கொஞ்ச நேரம் விட்ட பிறக்கும் பார்த்திங்கன்னா சாஃப்டாக மாறிடுது. சாஃப்டாக மாறின பிறக்கும் உங்களுக்கு டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். நீங்கள் ரெண்டு டேஸ்ட்டுமே வந்து செஞ்ச உடனே சாப்பிட்டும் ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்தும் உங்களுக்கு வேறு டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ சூப்பராக இருந்துச்சு. இது ராஜா காலத்து டிஷ்ஷில் மெயினாக வந்து இதை வந்து ஒரு ஸ்வீட் ரெசிபியாக வச்சிட்ருந்தாங்க இந்த முஸ்லீம்ஸ்லாம். ஸோ இந்த ஸ்வீட்டும் பார்த்திங்கன்னா ஆயிலுக்கு பதில் நீங்கள் நெய்லேயே பொறிச்சிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ஸோ நம்மளுக்கு ஆயில் தான் பெஸ்ட்டுன்றதுனால ஆயிலில் ஃப்ரை பண்ணிட்டோம். ஆனால் ஒரு வாட்டியாச்சும் சாப்பிட்டு பார்க்க வேண்டிய ஸ்வீட். லாஸ்ட்டாக மேலே வந்து நட்ஸ் வந்து கவர் பண்ணுறோம். பாதாம், பிஸ்தா, முந்திரி, உங்கள்கிட்ட என்ன நட்ஸ் இருக்கோ அதை வந்து பவுடர் பண்ணி. ஸோ பவுடர்னால் ரொம்ப தூளாக்கிடாதீங்க, ஓரளவுக்கு ஒன்றும் பதியமாக உடச்சிட்டு இந்த மாதிரி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டு நம்ம சாப்பிட்ணும். ஸோ வாய்க்கு வாய்க்கு உங்களுக்கு அந்த நட்ஸு ப்ளஸ் இந்த ரபடி ப்ளஸ் அந்த ஜீரால முக்கின ப்ரெட்டோட ஸ்வீட்னஸ் வந்து வேறு லெவல் டேஸ்ட் கொடுத்துச்சு. ஸோ மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். இந்த சேனல் அப்லோட் பண்ணுற வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதுக்கெல்லாம் முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.